அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் முறைகேடு நடைபெறுவது உறுதி செய்யப்பட்டால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் நெல் அறுவடை பணி தீவிரமடைந்துள்ள நிலையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் முறையாக கொள்முதல் செய்யப்படவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதுகுறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டதன் எதிரொலியாக கும்பகோணம் அருகே உள்ள திருவிடைமருதூர் நெல் கொள்முதல் நிலையத்தில் அதிகாரிகளுடன் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் ஆய்வு மேற்கொண்டார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் 540,195 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதுவரை நம்முடைய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலமாக மட்டும் 540,195 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் மொத்தம் கிட்டத்தட்ட 100,000 விவசாயிகள் இதில் பயனடைந்திருக்கிறார்கள். 1,021 கோடி ரூபாய் அவர்களுக்கு இசிஎஸ் மூலம் பணம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இதன் பின்னர் மயிலாடுதுறை அருகே உள்ள ஆக்கூர் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அமைச்சர்கள் காமராஜ், ஓஎஸ் மணியன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய காமராஜ், தஞ்சை, நாகை, திருவாரூர், புதுக்கோட்டை பகுதிகளில் ஆய்வு செய்வதற்கு 12 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கொள்முதல் நிலையங்களில் முறைகேடு நடைபெறுவது உறுதி செய்யப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். நெல்லை எந்த காரணத்தை கொண்டும் விவசாயிகளிடம் புகார் இல்லாமல் கொள்முதல் செய்யப்பட வேண்டும் என தொடர்ந்து உத்தரவிட்டு அதன் அடிப்படையில் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. ஏதாவது புகார் வந்தால் உடனடியாக அதன் பேரில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். முறைகேடு குறித்து 0462245650 0642242448 என்ற தொலைபேசி எண்களில் புகார் தெரிவிக்கலாம் என்றும் அமைச்சர் காமராஜ் கூறினார். இதனையடுத்து திருவாரூரை அடுத்த புலிவலம் அரசு நேரடி கொள்முதல் நிலையத்திலும் அமைச்சர் காமராஜ் உணவுத்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்தினார். இதேபோல புதுக்கோட்டை மாவட்டத்தின் 23 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் அதிகாரிகள் சோதனை நடத்தினர்.